பால கமலங்களுக்கு இந்த திரைப்பு வருகின்றோம். ஒரு நிமிஷம் இங்க எல்லாம் இருக்கப்படாதியா, அங்க போ. என்ன கலட்டா சார், அந்த ஆள் இப்பவே ரொம்ப புல்லு, திரும்பவும் ஃபுல் பாட்டில் ரம்மும் பீரும் கேட்டு கலட்டா பண்றான். நான் பேசிக்கிறேன், நீ போ. மேனேஜர் நீயுமா உட்காருங்க, அசிங்கப்படுத்தாதீங்க, நம்ம ஹோட்டல்ல கலட்டா. எங்க ஆள கண்ணா, இதுக்கு மேல எதுவும் கிடையாது. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. இடத்த காலி பண்ணுங்க. யாரடா காலி பண்ண சொல்ற? என்னைய காலி பண்ண சொல்ற? உன்னை காலி பண்றடா. என்ன சார், அவன் அடிச்சுட்டாலும் பயப்படுறீங்களா? வேற என்னப்பா செய்ய சொல்ற, ரொம்ப பிஸியான நேரம், அவனும் முரடனா இருக்கான். அவனை வெளியில அனுப்பணும், அவ்வளவுதானே? அதை மட்டும் நீ செஞ்சிட்டா உன் போட்டோவுக்கு பூ போட்டு ஊதுபத்தி கொடுத்து வைப்பேன். அதெல்லாம் ஒண்ணு வேணா சார், முதல்ல நான் அவனை வெளியே அனுப்பிடுறேன், நாம் அப்புறம் பேசிக்குவோம். சரிங்க. மிஸ்டர், மரியாதையா கொஞ்சம் வெளியே போறீங்களா? என்ன வெளியே போசுறதுக்கு நீ யார? உங்க அப்ப சத்தம் இல்லாம வெளியே போகல, எலும்பு ஒட்டிச்சிருவேன். பிரதர், உன் உடம்புல இருக்கிறது எலும்பு, என் உடம்புல இருக்கிறது இரும்பு. Thank you.
ரொம்ப தேங்க்ஸ்ங்க. உங்க தேங்க்ஸ்க்காக இதை செய்யல. நம்ம ரேட் ஆள் உனக்கு 1000 ரூபாய். இது என்ன, இன்னும் 10 பேர் வந்தாலும் சொல்லி அனுப்புங்க. கதம் ஹோகையா? இந்தாங்க. விளையாட்டுக்கு இப்படி அல்பத்தனமா 1000 500க்கெல்லாம் அடிச்சுக்கிறீங்களேடா. நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா லட்ச லட்சமா தர்றேன். லட்சமா? என்னங்கடா பேக் மாதிரி பாக்குறீங்க? ஆளை பார்த்தா 5 ரூபாய் கூட புறமாட்டான். இவன் லட்சத்தை பத்தி பேசுறானே நினைக்கிறீங்களா? என் உருவத்தை பார்த்து இட போடாதீங்க. பேக்ரவுண்ட் பெருசு, ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஓகே, அட்வான்ஸா ஒரு 5 விட்டு? 5 என்ன 10 புடி. ஆனா என் கூடவே வா. டேய், என்னடா படத்தை கட்டி பயமுறுத்துறான், பயமா இருக்கு. வலுவில் வந்து சீதவே வேண்டான்னு சொல்ல வேணாம்டா. இதை பாரு, எங்க பாலிஸ் என்னன்னா கையில பணம் கிடைச்சிருச்சுன்னா கடைசி 1000 பைசா வரைக்கும் செலவழிச்சாதான் எங்களுக்கு தூக்கம் வரும். வரும் சொல்லும் இருட்டு இந்த புத்தகத்தை மெல்ல புரட்டு இதன் தத்துவத்தை சொல்லும் இருட்டு முன்னும் பின்னும் ரெண்டு பக்கம் அச்சடிச்சு வெச்சிருக்கும் நல்ல பள்ளியாரை சம்பவங்கள் வாலிபத்தின் சங்கதிகள் புத்தகத்தை மெல்ல புரட்டு Thank you.
பழ யோசை கேட்டால் என்ன, விடிஜாடை பார்த்தால் என்ன, மழங்குமோ கலங்குமோ என் மனம் தானே, ஒருபோதும் ஆசை இல்லை உதவாது காதல் தொல்லை, உலகிலே இதுவரை தனிமரம் நானே, கன்னியழகு தத்தி வர கண்டு ரசிப்பேன், கண்ட வரையில் போதுமென போதுமென எட்டியிருப்பேன், சுகமான சங்கீதம் கேட்டாலே சந்தோஷம், இந்த மனம் உன்னுடைய சொந்த மனம் இல்லை, அடி கொஞ்சுவதை கெஞ்சுவதை மெல்ல மெல்ல விட்டு விடு, புத்தகத்தில் என்ன இருக்கு, ஒரு தத்துவமும் இல்லை எனக்கு, இந்த புத்தகத்தில் என்ன இருக்கு, ஒரு தத்துவமும் இல்லை எனக்கு, கண்ணிலொரு மோகமில்லை நெஞ்சிலொரு தாகமில்லை, கட்டழகை கொட்டதில்லை காதல் என்னை சுட்டதில்லை, புத்தகத்தில் என்ன இருக்கு, என்னங்க தெரியுமா சொல்லட்டும், எல்லாரும் அந்த டிவியை பாருங்க, இதுதான் ஜெனரல் பிரபாகர் வீடு, ஏகப்பட்ட கட்டுக்காவல், இவர்தான் பிரபாகர், கூட இருப்பது அவருக்கு அடுத்தபடியாக உள்ளவர் விஜயகுமார், பிரபாகரின் ஒரே மகள் உமா. உமாவோட நிற்பவள் அவளை பார்த்துக்கிற மிஸ் ராதா. நீங்க பிரபாகரை கொல்லணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் திட்ட அம்பலம், அப்புறம் நீங்க. டேய், நம்ம பேசாம நம்ம ரூட்லயே போயிடுவோம். அதுவும் கஷ்டம். உங்களை கூட்டிட்டு வந்து விஷயத்த சொல்லிட்டோம், ரகசியம் தெரிஞ்ச உங்களை வெளியே விட்டுருவோமா? அப்படியே போனாலும் நீங்க போக மாட்டீங்க, உங்க புணம் தான் போகும். சுமாரியா, எவ்வளவு பெரிய விஷயம் சார், நாங்க தனியா தங்கி திட்டம் போடுறதுக்கு வசதியா ஒரு இடம் தேவை, அப்பதான் மண்டை பிச்சுக்குவியா? ஓகே, காரியத்தை முடிக்கிற வரைக்கும் முகம் சுளிக்காம நாங்க கேக்குறப்பெல்லாம் பணமும் வசதியும் செஞ்சு தரணும். நீ இவங்க கூடவே அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடு. என்னங்கடா மரியாதை? ஓ, மரியாதையா? வாங்கங்க. அப்ப போலாம். ஐ, வாங்கங்க. பாத்தீங்களா, இதான் நீங்க தங்க போற வீடு, பெரிய பங்களா, அரண்மனை மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பங்களாவை எல்லாம் நீங்க ரோட்ல போறப்ப வேடிக்கை பாத்துருப்பீங்க. இன்னைக்கு தங்க போறீங்க, இங்க எல்லா வசதியும் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய கிரிக்கெட் வீரர் பந்து போடுறாரு. டேய், கேட்க வேண்டியதை கேளுங்க, திங்கிற ஐட்டத்தை எல்லாம் அப்படியே கொண்டு வந்து தள்ளுறேன். எவனோ இடிச்ச வாயம் குடுக்கறா, வலுத்து வாயம் திங்கிறாம்னு மட்டும் மனக்கோட்டை கட்டாதீங்க. அப்படி கட்டினீங்க உங்க கோட்டையெல்லாம் தூள். ராஜா, என்னடா பணத்தாலே மிரட்டுறான், டேஞ்சர்ல மாட்டிக்கிட்டோமா? நான் பாத்துக்கிறேன். டேய் சாதா, அசல் பொறுக்கிங்கிறத காட்டுறிய. ஏய், எங்க திறமைய பார்த்தானே குடிக்கிறான்.
ஏன் பொறுமையை சோதிக்கிறேன்? ஏன் என்ன? ஏய் தீனிங்கடா. திங்கிறது அப்புறம் திட்டா திட்டா திட்டம் ரெடி. அப்ப திட்டு. டேய் பண்ணாயா, அது ஒண்ணும் பெருசா இல்ல. ஒரு 10-15 ஐட்டம் அசைவம், அவனுக்கு ஒரு ஆஃப் போடா. எனக்கு வேணாம். என்ன கோச்சுக்கிறாரு? போனா போட்டும். ஒரு ஃபுல் ஜானி வாக்கர், 24 மணி நேரத்துல திட்ட ரெடி. அப்புறம் ஜெனரல் அவுட். ஆமா.